கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் பிப்ரவரி 12. நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 3:9. ஆபிரகாமின் சந்ததியாகிய ஆவிக்குரிய ஆபிரகாமை தெரிந்து கொள்ளுதல் ஒன்றே சுவிசேஷ யுக காலத்தின் பணி. இது இந்த பூமியின் வித்திலிருந்தே தெரிந்து கொள்ளப்பட வேண்டியதாக இருக்கிறது. இவர்களே பூமியின் வம்சங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கப் போகிறவர்கள். இந்த ஆவிக்குரிய சந்ததி பூரணப்படாத வரையில் பூமியின் வம்சங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கக்கூடிய வாக்குத்தத்தம் நிறைவேறாது. நீங்கள் கிறிஸ்து உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். முதலில் இருந்து கடைசி வரையில் ஒரே ஒரு பணிதான் நடந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் விதைக்கிறவன் ஒருவன், அறுக்கிறவன் ஒருவன் என்கிற மெய்யான வழக்கு சொல் இதனாலே விளங்குகிறது. நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடப்படாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அவருடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் என்றார் யோவான் 4:37-38. அறுப்பின் பணி துவக்கமோ அல்லது முடிவோ இரண்டும் ஒன்றுதான். நோக்கம் என்னவென்றால் அவருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாமின் ஆவிக்குரிய சந்ததியை கூட சேர்ப்பது ஒன்றே ஆகும் என்பதே. ஆமென்.